தமிழ் பாடம் பாடம் 1 2 3 4 நன்கு அறிந்து விட்டோம். இன்று நாம் காண இருப்பது பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால். மாணவர்கள் நினைத்தால் வாங்க பாடம் 5 க்கு செல்வோம். வணக்கம் மாணவர்களே, பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் தலைப்புக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க மாணவர்களாகி நீங்க இந்த உலகத்துல என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அது போலதான் இந்த பாடத்துல ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு சில மாற்றங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். யாரு? சிறுமி மேரி. அவ பேர் என்ன பேரு? மேரி. தனது தோழி மகிழினியை பார்க்க, அவளுடைய தோழி யாரு? மகிழினி. தோழினா யாரு? ஃப்ரெண்டு. இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. யார் வீட்டு பசு? மேரி வீட்டில் இருக்க பசு என்ன ஈன்றிருக்கு? கன்று. என்ன ஈன்றிருக்கு? கன்று. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன். யார் விளையாட போறா கன்றுக்குட்டியுடன்? மேரியா மகிழினியா? மேரி என்றால் அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். மகிழினி என்ன சொல்றா? என்னையும் உன்னுடைய விளையாட்டில் சேர்த்துக்கொள்னு சொல்றா. நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்டு யாராச்சும் சைக்கிள் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஏய் எனக்கு ஒரு ரவுண்டு கொடுடா அப்படி கேட்போம்ல, நானும் கூட விளையாட வரேன்டா அப்படி கேட்போம்ல. அது போலதான் மகிழினி வந்து மேரி கிட்ட உங்கள் வீட்டில் இருக்க கன்றுக்குட்டியோடு நானும் விளையாடுறேன்னு யார் சொல்றா? மகிழினி மேரி கிட்ட கேட்குறா. அடுத்து என்ன நடக்கு பார்ப்போம் வாங்க. அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல். மாட்டுத் தொழுவம்னா என்ன? மாட்டுத் தொழுவம் அப்படின்னா என்ன? நீங்களாம் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? வீட்டில் இருக்குன்னு சொல்வீங்களே. அதுபோல் மாடு இருக்கிற இடத்துக்கு வீடுன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லும்? மாட்டுத் தொழுவம். ஒரே கும்பல். கும்பல்னா என்ன? கூட்டம். ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்தது. கல் நெஞ்சம்னா என்ன? அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்களே, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களாம்? கல் நெஞ்சம் அப்படி சொல்லுவாங்களாம். அந்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த காட்சியை கண்டால் என்ன பண்ணுவாங்களாம்? அழுதுருவாங்களாம். கசிந்துருக அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்களாம். அச்சோ இப்படி நடந்துடுச்சுன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்களாம். கன்று என்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. கன்று என்ற பசு என்னது? கழிவினை. அழுக்கு இருக்குல்ல, அதாவது பசுக்கு கன்று வந்து வெளியே வந்துடுச்சு, அது வயிற்றுக்குள்ளே இன்னும் அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரணும். அந்த வெளியே வந்தால் தான் பசு என்னவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குமா. ஆனால் அந்த அந்த கழிவினை அந்த அழுக்கு வந்து வெளியே வராமல் அதோடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பசு என்ன ஆயிடுச்சா? இறந்துடுச்சா. அப்போ அந்த கழிவு அழுக்குனா என்ன? வாங்க பார்ப்போம். பாதி வெளியே இருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. என்ன குப்பை? நெகிழி குப்பைகள். நெகிழினா என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கு தெரியுது நெகிழினா என்ன? வெரி குட். பிளாஸ்டிக். நெகிழினா என்ன? பிளாஸ்டிக். ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக், தமிழில் நெகிழி. அந்த நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறினார். யார் கூறியிருக்காங்க? கால்நடை மருத்துவர், வெட்டினரி டாக்டர் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா? இந்த பசுமாட்டுடைய வயிற்றுக்குள்ளே நிறைய நெகிழி குப்பை, அதாவது பிளாஸ்டிக் பை நிறைய இந்த பசுமாடு சாப்பிட்டுட்டு இருக்குது, அதனால் இந்த பசுமாட்டை அந்த பசுமாடு இறந்துருக்குன்னு யார் சொல்கிறாங்க? கால்நடை மருத்துவர். வேதனையுடன் பள்ளி சென்றனர் மேரியும் மகிழினியும். மேரியும் மகிழினியும் எங்கே போயிருக்காங்க? பள்ளி சென்றனர். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பாசிரியர். என்னது? கிளாஸ் ரூமில் மேரியோ மகிழினியோ ரொம்ப சோகமாக ரொம்ப சேடாக இருந்தாங்களாம். ஏன் அவங்க சேடாக இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? யார் வீட்டில் இருக்க பசு இறந்து விட்டது? மேரியா மகிழினியா? மேரி. அதனால் மேரியும் சோகமாக இருக்கா, மகிழினியும் சோகமாக இருக்கா, சரிங்களா? பிறகு நெகிழியை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. இவங்க என்ன சொன்னாங்களா? இது மாதிரி எங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பசுமாடு
பிளாஸ்டிக் பை நிறைய சாப்பிட்டுட்டு இறந்துடுச்சு, அதனால தான் நாங்கள் இப்போது லெஸ் சேடாக இருக்கோன்னு டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறப்போ அவங்க அவங்க சொல்கிறாங்களா. நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. நெகிழிகள் அதை பயன்படுத்துவதில் என்னது பல தீமைகள். நெகிழினா என்ன சொல்லியிருக்கேன், பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணால் என்ன இருக்கா, பல தீமைகள் தான் ஏற்படுகின்றது. மக்காத இந்த குப்பையால் என்னது பிளாஸ்டிக் பை மக்குமா, இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் பூமிக்குள்ளே இருந்து அது மண்ணை அரிக்கம கொண்டு அந்த அந்த மக்கும் தன்மை பிளாஸ்டிக் பைக்கு இல்லை, சரிங்களா. மக்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகள் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகின்றது. இப்போ சாக்கடையில் ஒரு பிளாஸ்டிக் பை விழுந்துட்டால் அந்த பிளாஸ்டிக் பை என்ன ஆகாது, மக்கவே மக்காது. அப்போ அந்த பிளாஸ்டிக் பை அங்கே இருக்கிறனால தண்ணி என்ன பண்ணாது, போகாமல் அங்கேயே தேங்கி இருக்கிறனால என்ன வரும், துர்நாற்றம். துர்நாற்றம்னா என்ன, அது பேட் ஸ்மெல் வருமா, என்ன ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வருமா. வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அங்கே அழுக்கு தண்ணி இருந்தால் என்ன வரும், வீட்டில் நம்ம வீட்டிலே அம்மா என்ன சொல்லுவாங்க, அழுக்கு தண்ணி கிட்டேலாம் போகக்கூடாது, அங்கே ஈ கொசெல்லாம் நிறைய இருக்கும். இப்போல்லாம் நிறைய ஃபீவர் எல்லாம் வருதுல்ல, டெங்கு ஃபீவர், மலேரியா நிறைய இருக்குல்ல. இப்போது கொரோனாண்டு நம்ம வீட்லேயே இருக்கோம், அதனால் என்ன பண்ணணும், க்ளீனாக இருக்கணும்ல. நம்ம நம்ம சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், சரிங்களா. உற்பத்தியாகி நோய் பரப்புகின்றது. கொசு இயலாம் நிறைய வந்துட்டால் என்ன வரும், நோய் தானே வரும். நெகிழி குப்பைகளை எரிப்பதால், சரி நெகிழியை என்ன பண்ண முடியாது, தூக்கி தான் போட முடியாது, தூக்கி போட்டால் அது மக்காமல் மக்காமல் அப்படியே இந்த பூமியை கெடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எரிச்சிடலாமா, அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க, எரிக்கக்கூடாது. அதை எரிப்பதாலும் நிறைய தீமை ஏற்படுகிறது, என்னென்னு பார்ப்போம் வாங்க. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. ஓசோன் படலம் என்னதான், பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள், சூரியன்கிட்ட இருக்கிற புற ஊதா கதிர்கள் வந்து நேரடியாக நம்மை தாக்குகின்றது. என்னது ஓசோன் படலத்தில், ஓசோன் படலம் அதில் வந்து ஓட்டை விழுந்துருது, அந்த ஓட்டை இருக்கிறனால அதாவது பாதிப்படைந்துருது, அதனால் சூரியன்கிட்ட சூரியன் வந்து நேரடியாக, சரியா, சூரியன் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றது. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றது. சூரியன்கிட்டேருந்து வருகின்ற புற ஊதா கதிர்களால் நமக்கு என்ன வருதான், தோல் நோய், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும்ல, தோல்னா ஸ்கின், அதை ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ஏற்படுகிறது என்று விளக்கினார் அந்த டீச்சர் சொன்னாங்களாம், சரிங்களா. இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றனர். டீச்சர் என்ன சொன்னாங்களா, இப்படியே நம்ம வாயிலே பேசிட்டு இருக்கனால ஒரு பயனும் கிடையாது, நம்ம என்ன பண்ணோம், செயலில் இறங்க வேண்டும் என்றாங்களாம். பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை, பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி, அதாவது நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தனர். இந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு டீம் இருக்குது, அந்த டீம்கிட்ட என்ன பண்ணாங்களாம், நெகிழியுடைய தீமைகளை பற்றி எடுத்துரைத்தாங்களாம். அடுத்து என்ன நடக்குவாங்க பார்ப்போம். பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இந்த நெகிழி விழிப்புணர்வு பேரணியில் யாரெல்லாம் கலந்து கொண்டா, பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு, ஊர் மக்கள், சரிங்களா. என்ன நடந்தது, நெகிழியை பற்றி பேரணி நடந்தது. பேரணினா என்ன, இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நெகிழியை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்று ஒரு சில வாசகங்களை நமக்கு சொல்லியிருக்காங்களா, அது என்னென்னு பார்ப்போம். நமக்கு அறிமுகமான செய்திகளையும் விவரங்களையும் சரியான ஒழிப்புடன் தங்கு தடையின்றி படித்தல் விவரித்தல், சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில விமர்சன பலகையை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பூமியை கெடுக்கும் பூதம் யார், நெகிழி என்று அதற்கு பேர். பூமியை கெடுக்கும் பூதம் யார், அதற்கு என்னென்ன பேரா, நெகிழி. பூமியை கெடுக்கும் பூதம் யார், நெகிழி என்றே அதற்கு பேர். நீங்களும் இந்த வாசகமெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், ஏன்னா இப்போ கட்டுரை எழுத சொல்வேன், சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்குங்க. வீதி எங்கும் பறக்கும் நெகிழி குப்பை, விழுப்பிதுங்கி அழுகின்றது பூமி பந்து. வீதினா என்ன, தெரு எங்கோ என்ன இருக்குது,
ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் பை இல்லாமல் இடமே இருக்க முடியாது. இன்க்ளூடிங் நம்ம வீட்டில் கூட இருக்குது. நம்ம வீட்டில் கூட என்னது நிறைய நெகிழி பையெல்லாம் இருக்குது தானே. விழுப்பிதுங்கி அழுகின்றது பூமி பந்து. அது எங்கே இருக்குது அந்த நெகிழி பையால் யார் இப்போ அழுகிறா? பூமி தானே அழுகுது. ஏன்னா பூமியில் தான் போடுறோம். அது மக்காமல் அப்படியே இருக்கிறனால பூமிக்கு தானே பாதிப்படுகிறது. அதனால் யார் அழுவா? பூமி தான் அழுகுது. உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். இப்போ நம்ம இந்த வாசகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம் அப்படி தானே. நம்ம இப்போது பிளாஸ்டிக் பையை என்ன பண்ணுறதுல நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா? இப்போ துணிப்பை தானே யூஸ் பண்ணுறோம். துணிப்பை பேப்பர் பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நெகிழி பொருள் நெகிழி பையை நம்ம இப்போது தவிர்த்துட்டோம். அதனால் இப்போது உலகம் கொஞ்சம் பூமி அழகுமா? இப்போ பூமி அழாது சரிங்களா? வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். துணி பை என்பது எளிதானது, தூர எரிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எரிந்தால் விஷமானது. இந்த லைன் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. துணிப்பை வந்து எப்படி ரொம்ப எளிதாக கிடைக்கும், கம்மி விலையிலும் கிடைக்கும். அதை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா அது உரமாக மாறும், அது என்னது மக்கிடுமா. ஆனால் நெகிழின்றது வந்து ரொம்ப அழகாக கலர் கலராக இருக்கும், பார்க்க நம்மளே என்ன பண்ணுவோம் அழகாக ஸ்டைலாக கொண்டு போவோம் தானே. ஆனால் அது என்னதான் வீசி எரிந்தால் விஷமானது. நெகிழி பையன் என்னன்னு சொல்கிறாங்க, விஷம்னு சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்ப்போம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்களை எழுதப்பட்ட பதகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டு கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக சென்றனர். எல்லோரும் என்ன பண்ணாங்களா, அந்த வாசகம் எழுதின பலகையை கையில் எடுத்துக்கிட்டு எங்கே போனாங்களா? கிராமத்தின் தெருக்களில் சென்றனர். அனைத்து கிராமத்தில் இருக்கிற அனைத்து தெருக்களிலும் இந்த பேரணி நடந்தது. இந்த மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்களை எழுதப்பட்ட துண்டு பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்துரைத்தனர். மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு, மாணவர்கள் என்ன பண்ணாங்களா, மாணவர்கள் பயன்படுத்திய காகிதங்களை கொண்டு பைக்கள் செய்து வைத்திருந்தனர். அதாவது நீங்களும் கூட உங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர் எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாமா, பேப்பர் பை செய்யலாமா. அது மாதிரி இந்த கிராமத்தில் இருக்க மாணவர்கள்லாம் நிறைய பேப்பர் பை செஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் அங்கே அந்த ஊரில் இருக்க எல்லா கடையிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினார். நெகிழினுடைய தீமைகளை எடுத்து கூறினார். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினார். அந்த ஊரில் இருக்கிறவங்களே அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற கடைக்கு போகிறப்ப என்ன கொண்டு போங்க, துணிப்பை கொண்டு போங்க அப்படின்னு இந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்களாம், அறிவுறுத்தினாங்களாம். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா என்ன? எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று ஆன்றோர் வாக்கிற்கு ஏற்ப, அதாவது ஒரு குட்டி எறும்பு ஒரு கல் மேலே ரெகுலராக போயிட்டு வந்திருக்குன்னா அங்கே கல் என்ன ஆகுமா, ஊறும் கல்லும் தேயுமா, அந்த கல் என்ன பண்ணுமா தேஞ்சிருமா, அந்த எறும்பு ஊர் போகிறனாலே அந்த கல் என்ன பண்ணுமா தேயுமா. அதுபோல் இச்சிறு பிள்ளைகள் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறியது. இந்த குட்டி பசங்களால் அந்த ஊர் என்னதான் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. நீங்களும் என்ன பண்ணும், உங்கள் வீட்டில் நம்ம மாற்றணும். நம்ம வீட்டில் தானே முதல்ல நம்ம மாற்ற முடியும். நம்ம வீடு மாறினாலே அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வரும். முதல்ல நம்ம எங்கே மாற்றணும், எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் அது முதல்ல நம்ம எங்கே கொண்டு வரணும், நம்ம வீட்டில் தான் கொண்டு வரணும். நம்ம வீட்டில் நம்ம மாற்றிட்டோம்னா அடுத்து நம்ம சமூகத்துக்கு நம்ம அந்த மாற்றத்தை நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணும், நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறதை என்ன பண்ணும், அவாய்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு பிளாஸ்டிக் பை கிடைக்கவே கிடைக்காது, அதுலேயும் ஒரு சிலரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி பயன்படுத்துறது இன்னும் நிறுத்திட்டால் இந்த பூமி என்னது அழவே அழாது, சிரிச்சிட்டே இருக்குமா இந்த பூமி சரிங்களா? வாங்க கீழே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், வாங்க பேசலாம். இப்போது நான் என்னது இவ்வளோ நேரம் நான் டீச்சர் மட்டும் தானே பேசிட்டு வரேன், இப்போ நீங்களும் என் கூட என்ன பண்ண போகிறீங்க,
பேச போறீங்க. பேசலாமா? வாங்க. நெகிழினால் ஏற்படும் தீமைகளை குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக. இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜூம் கிளாஸ்க்கு வரப்போகிறோம். அப்போ நான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன். என்னன்னு கேட்பேன், பிளாஸ்டிக்கால் என்ன தீமையெல்லாம் இருக்குது அதை நீங்கள் இப்போது டீச்சருக்கு ஆசிரியருக்கு சொல்லணும்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணணும், எதெல்லாம் நெகிழியால் ஏற்படுகின்ற தீமை உனக்கு என்னெல்லாம் தெரியும் அதையும் எழுதி வைக்கணும். அடுத்து, நெகிழியை அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்ற இடங்களாக எவற்றை கருதுகிறார், அதாவது பிளாஸ்டிக் பையை கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பண்ணணும், பயன்படுத்தி தான் ஆகணும். அங்கே வேறு ஒரு துணிப்பையோ பேப்பர் பையோ பயன்படுத்த முடியாதுன்னு சொல்வீங்களே, அப்போது அது போல் என்ன இடமெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்விடங்கள் நெகிழிக்கு பதிலாக வேறு என்ன பொருட்களை பயன்படுத்தலாம் என வகுப்பறையில் கலந்துரை. இப்போ வந்து பிளாஸ்டிக் பை பயன்படுத்த முடியாது, அந்த இடத்துல பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக நான் வேறு என்ன யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதை பற்றியும் நம்ம ஜூம் கிளாஸில் பேச போகிறோம். வாங்க புத்தக பயிற்சி செல்வோம். நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் உடை எழுதி வைக்கணும். ஜூம் கிளாஸில் எனக்கு இதுக்கு நான் கேள்வி கேட்பேன், சரிங்களா? நீங்கள் விடை எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியான விடையை தேர்வு செய்வோம், அதாவது முயற்சி இச்சொல் பொருள். நீங்களாம் புக் எடுத்துட்டிங்களா? புக்கில் நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டே வாங்க. முயற்சி இச்சொல்லின் பொருள் ஆக்கம். முயற்சிக்கு என்ன வரும், ஆக்கம். ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர், இல்லை பெரியோர், சரிங்களா? அடுத்து, வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வைத்து பிளஸ் இருந்தனர், வைத்து பிளஸ் இருந்தனர். வீதி இங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வீதி கூட்டல் எங்கும். நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெகிழியற்ற, நெகிழியற்ற, நெகிழியற்ற. அடுத்து, பாதிப்பு கூட்டல் அடைகின்றது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாதிப்படைகிறது, பாதிப்படைகிறது, சரிங்களா? பாதிப்படைகிறது, பாதிப்படைகிறது. பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு விடை இருக்குது, ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதில் எது இதுக்கு கரெக்டாக பொருந்தோன்றதை பார்க்க போகிறோம். நெகிழியற்ற உலகை உருவாக்க வேண்டும், எது எழுதணும், உலகை, இதை எழுதணும். உருவாக்குவோம், நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். அடுத்து, நெகிழி ஒழிப்போம் மண்வளம் காப்போம். அடுத்து என்ன எழுதணும், மண்வளம் காப்போம். அடுத்து, மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தால், மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தால். எறும்பு ஊற, எறும்பு ஊற கல்லும் தேயும். துணிப்பை என்பது எளிதானது, துணிப்பை என்பது எளிதானது. மாணவர்களே, நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம இந்த வினாவிடையும் புத்தக பயிற்சிகளில் இன்னும் ஒரு சில இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.